கிரிக்கெட் வீரர் சஞ்சு சாம்சன் லாக்டவுன் பத்தியும் ஐபிஎல் பத்தியும் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு நம்ம பார்த்துடலாம். ஊரடங்குக்கு முன்னாடியே எனக்கு பயிற்சி செய்ய சில உபகரணங்கள் கிடைச்சிருச்சு. ஜிம் சைக்கிள் உடற்பயிற்சி உபகரணங்கள் இருக்கு, அதை வச்சுக்கிட்டு தினமும் என் வீட்டு மாடியில் பயிற்சியாளர் சொல்கிற அறிவுரைப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அத்தோட என்னுடைய சகோதரர் வீட்டு மாடியில் வலை கட்டி அதில் டென்னிஸ் பந்து மூலமாக கிரிக்கெட் பயிற்சி செய்கிறேன். 7-8 வருஷங்களாக தொடர்ந்து கிரிக்கெட் போட்டிகளை விளையாண்டு வரேன். இப்போ விளையாடாமல் வீட்டில் முடங்கியிருக்கிறது வேற மாதிரி இருக்குது. பல நேரங்களில் சும்மா தான் இருக்கேன். ரஜினி படங்கள் இப்போ அதிகமாக பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடித்த மலையாள படங்களை பார்க்குறேன். நான் செய்திகளை பெருசாக பார்க்க மாட்டேன், ஆனாலும் கொரோனாவால் இப்போ பார்க்குறேன். கொரோனா பற்றியான செய்திகள் ரொம்ப கவலை கொடுக்குறதா இருக்குது. கேரளா கொரோனாவுக்கு எதிராக சிறப்பாக செயல்படுது. அரசியல் தலைவர்கள், காவல்துறை, மருத்துவர்கள், செவிலியர்கள்னு எல்லோருமே கொரோனாவுக்கு எதிராக ஒத்துமையோட போராடிட்டு வராங்க. அரசோட அறிவுரைகளை மக்கள் பின்பற்றி கொரோனாவால் மீண்டிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அவங்க தவிக்கிறத நம்ம செய்தியாக பார்க்குறோம், ஆனால் அந்த வாழ்க்கை ரொம்ப கடினமானது. அதை நடக்கும் போது நான் உணர்ச்சி வசப்படுறேன். அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகளை பண்ணியிருக்கேன். இது தவிர என்னோடய சக கிரிக்கெட் வீரர்களோட இந்த காலகட்டத்தில் வீடியோ கால் மூலமாக பேசுகிறேன். இந்த ஊரடங்கு காலத்தில் எதையாவது கற்றுக்கணும். ஒரு கிரிக்கெட் வீரராக என்னுடைய கருத்து, விளையாட்டு போட்டிகளை சீக்கிரமாக ஆரம்பிக்கணும். ஏன்னா தனிப்பட்ட வகையில் நான் விளையாடுறேன், அத்தோட அதை ரொம்ப விரும்புகிறேன். நான் வெளியே போகணும், விளையாடணும். அதே சமயம் நமக்கு பொறுப்புகளும் இருக்குது. அரசாங்கம் சொல்கிற விதிமுறைகளை பின்பற்றணும். ஐபிஎல் போட்டி நாட்டோட தற்போதைய மனநிலையை மாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சஞ்சு சாம்சன்.